ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அறிவியல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாமில் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல அதிக அளவில் விஞ்ஞானிகளை உருவாக்க வேண்டும் என மூத்த அணு விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே உள்ள முகமது சதக் தஸ்தாகிர் பள்ளியில் மாணவர் அறிவியல் பேரவை பள்ளிக் கல்வித்துறை சார்பில் எஸ்டிஇஎம் கல்வி முறை பற்றி அறிவியல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாணவர் அறிவியல் பேரவை நிறுவனர் எம் எஸ் வாசன் தலைமை வகித்தார். மாவட்ட கல்வி அலுவலர் சேதுராமன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பாபா அணு ஆராய்ச்சி நிலைய முன்னாள் மூத்த விஞ்ஞானி ஜே டேனியல் செல்லப்பா பங்கேற்று எவ்வாறு அறிவியல் பாடங்களை ஆசிரியர்கள் கையாள வேண்டும், மாணவர்கள் எவ்வாறு அறிவியல் பாடங்களை கற்க வேண்டும் என விளக்கினார். மேலும் மாணவர்கள் ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து கலந்துரையாடினார். இப்பயிற்சியில் தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இப்ப நம்ம நாட்டுக்கு நிறைய விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. ஸோ விஞ்ஞானிகளை உருவாக்குறதுல வந்து முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா அது வந்து நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் எப்படி நடத்துறோமோ அதுதான் பின்னாடி அவங்க விஞ்ஞானியா உருவாக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் நடத்தும் போது மனப்பாடம் பண்ணாமல், அதாவது கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லித்தரோன்ற முறை இருக்கு இல்லையா, அதான் இப்போ வானவில் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொண்ட வானவில் ஸ்கீமு.